வாயிலாக ராகு கேது பயிற்சியின் பலாபலன்களை இப்போ நாம் பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சியின் பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களையும் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் ராகு கேது பயிற்சியின் சுழற்சி எப்படி இருக்கும் அப்படி நாம பார்க்கணும் ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு கலியுகத்துல நாம நூற்றி இருபது வருஷம் உயிரோட இருக்கணும் அதற்கு முதன்மையாக முழு காரணமாக அமைவது சனி நன்னா இருக்கணும் ராகு நன்னாக இருக்கணும் ரெண்டு பேருமே ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நமக்கு ஆயுஷ காலம் குறைஞ்சி போறது ரெண்டு பேருமே சேர்ந்து பூர்வ புண்ணியத்தில் இருந்தா நவாம்சத்துல விதியோட சம்பந்தப்படாமல் இருந்தால் அவளுக்கு விஷத்தினால் விஷ ஜந்துக்களினால் அகால சம்பவம் அந்த விஷ ஜந்துக்களினால் வைகுண்டம் போகணும் இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கிறது ஜோதிடத்தில் இதெல்லாம் நாம் ஜெயிக்கணும் விதியே ஜெயிக்கணும் விதி எப்படி ஜெயிக்கிறது முதல்ல நாம் நாமலாக இருக்கணும் எம்பெருமான பிரார்த்திக்கணும் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமது ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ம நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக ராகு கேது பயிற்சியின் பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் நமஸ்கரிக்கிறேன் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முடிய பாருங்க ஒன்றரை வருஷம் என்ன நடக்க போகிறது கருணாகம் கவலையை போக்குமா சென்னாகம் செல்வத்தை தருமா கருணாகம்னா பகவான் சென்னாகம்னா கேது பகவான் இவன் ரெண்டு பேரும் என்ன செய்ய போகிறான் ஒன்று ஒன்பதில் என்ன விசேஷம்னா அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் இது ஒரு புறம் இருக்க அன்னைக்கு மங்களகரமான ஆவணி மாதம் தமிழ் ஆவணி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி அன்னைக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி நடக்கிறது இது ரொம்ப விசேஷமாச்ச மேசராசிக்காரளுக்கு என்ன செய்யும் இதை நாம் பார்க்க போகிறோம் ராகு பகவான் மிதனராசியிலேருந்து ரிஷபத்துக்கு வந்திருக்கார் ராசிக்கு ராகு இரண்டுலேயும் அதே நேரத்தில் இந்த கேது பகவான் ஆளுக்கு அட்டமத்திலேயும் நிற்கிறார் இரண்டு எட்டுல ராகு கேது பயிற்சி இது எப்படி இருக்க போகிறது எப்போவுமே கேது பகவானுக்கு ஒரு பிரத்யோகமான ஞான பார்வை உண்டு அவர் விருச்சிகத்திலேருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக சுகத்தை பார்க்குறார் பதினொன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாள் இப்போது எப்போவுமே பாவ கிரகங்களுக்கு வந்து ஸ்தான பலம் உண்டு அதே நேரத்தில் ராகுவுக்கு வந்து பார்வை அவ்வளோ விசேஷம் இல்லை ஆனால் கேது பகவானுக்கு ஞான பார்வையினால சுகத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மேசராசிக்காரளுக்கு அது ஓரளவுக்கு அப்புறம் குரு பயிற்சி இருக்கிறது அப்புறம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல சனிப்பயிற்சி இருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த ராகு கேது இந்த ஒன்றரை வருஷத்துக்கு எப்படி இருக்கும் முதல் ஆறு மாசம் சிறு தடுமாற்றம் எங்க திரும்பினாலும் நமக்கு ஒரு சிறு சிறு சங்கடத்தை உண்டு பண்றது சரி எப்போ என்ன செய்யறது நாம எதுலையுமே கொஞ்சம் நிதானமா கவனமாக தான் இருக்கணும் இருந்தாலும் கேது பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் இது ரொம்ப விசேஷம் பதினொன்றாம் பார்வையாக சத்ரு ரோகஸ்தான பார்ப்பார் அந்த சத்ரு ரோகஸ்தானத்தை பார்க்கிறது எதிர்ப்புகள் விலகும் உடல் உபாதைகள் குறையும் சங்கட சங்கடம் தானே தானே ஆகணும் இது விதி யோகம் இரண்டு எட்டில் அவருடைய பயிற்சியானது நமக்கு பல வழியிலையும் சிறு சங்கடத்தை தான் உண்டு பண்ணுறது பரவாயில்ல ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஒன்றரை வருஷமும் சாதிக்குமா பாதிக்குமா பதினெட்டு மாதமும் நமக்கு பலனை தருமா அப்படின்னு நாம் பார்க்கணும் பலன் ஓரளவுக்கு இல்லேங்காம பகவான் தள்ளனாலும் கிள்ளி கொடுக்குறா இது ஒரு புறம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் வரையிலும் ஓரளவுக்கு மூச்சு மூச்சூடலாம் பிரச்சனைகள் தீரும் சங்கடங்கள் குறையும் சில பேருக்கு இந்த விவாக பிராப்தி கொஞ்சம் நடக்காமல் போராடின்னு சில பேர் ரொம்ப அலைஞ்சி தெரிஞ்சு பொண்ணு பார்ப்பான் பிள்ளையாண்டானுக்கு பொண்ணை பார்க்குறான் பொண்ணுக்கு நல்ல வரணை தேடுறான் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க பகவான் இந்த சுகத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா ஒன்பதாம் பார்வையாக அதுதான் நமக்கு விசேஷம் இது நமக்கு பக்க பலன் தன்னால் வரணும் அமைஞ்சு போயிடும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்லேருந்து செப்டம்பருக்குள்ள நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வச்சுருவார் பயப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி முடிய இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள் கொஞ்சம் சௌக்கியத்தை உண்டு பண்ணும் மெசராசிக்காரளுக்கு பகவான் ராகு பகவான் தனஸ்தானமான ரெண்டில் இருக்கார் கேது பகவான் அட்டமத்தில் இருக்கார் இப்போ இரண்டு எட்டு விசேஷமாக இதை நாம் பார்க்கணும் எப்போவுமே இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்குறச்ச அவளுக்கு ஸ்தான பலம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் அதுக்கு மேலே லாபஸ்தானமான பதினொன்றாம் இடம் மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இதை தவிர அவள் எங்கே உட்காந்தாலும் நமக்கு கொஞ்சம் சிறு சங்கடத்தை கவலையை உண்டு பண்ணுவாள் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் நம்ம தாங்கி தான் ஆகணும் இருந்தாலும் இந்த கேது பகவானுடைய பார்வையானது இந்த ராகு கேது பயிற்சியை நமக்கு சங்கடத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்து விடுறது நீண்ட நாட்களாக ஒரு சிலருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது கவலையே பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி முடிவுக்குள்ள வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நல்ல முடிவை நாம் எதிர்பார்க்கலாம் சில பேர் தான் சொந்த வீட்டை ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்குமேனு வாடகைக்கு விட்டுருப்பா சில பேர் ஆணி அடித்த மாதிரி உட்காந்துட்டு தான் வீடுன்னு சொல்லுவாள் எப்போதுமே நம்ம அடுத்த சொத்துக்கு ஆசைப்படப்படாது எப்போ நாம் மனசு வந்து பிறர் சொத்தை அபகரிக்காம அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாம நாம நாமளா இருக்கிற சம என்னைக்கும் செல்வந்தான் அந்த செல்வம் நம்மகிட்ட நிலையாக இருக்கும் பயப்படுங்கிற அவசியமே இல்லை மெசராசிக்காரளுக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது பல வழிகளில் இடையூற கொண்டு வந்தாலும் அந்த கேதுவுடைய பார்வையானது பகவான் நம்மளை காப்பாற்றுறார் எந்த சிக்கல் இருந்தாலும் அதுலேருந்து நமக்கு ஒரு விடிவு காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரிக்குள்ளே பகவான் நிவர்த்தி பண்ணுறார் ராகு கேது பெரிய கிரகம் நிழல் கிரகம் ஷாயா கிரகம் அது இந்த பௌர்ணமி முழு நிலவு அன்னைக்கு ராகுக்கேது பயிற்சியானது ஏற்படுறது பார்த்தையில் அது செவ்வாய்க்கிழமை தமிழ் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கணும் எப்படி ஒரு குழந்த பிறக்கிறது அது எப்போ நம்ம நாலு நட்சத்திரம் திதியெல்லாம் எழுதி வைக்கிறோமோனோ அது போல தான் இவாளுடைய பிறப்பு ஒன்றரை வருஷம் எப்படி நமக்கெல்லாம் வயசு கூடிண்டே போகிறது இல்லையா எப்படி பிரம்மாவுக்கு வயசு கூடிண்டே போகிறது இல்லையா அதுபோல பகவானுக்கு ராவு இந்த கலியுகத்தில் விதி தர்மப்படி வயசு கூடிண்டே போகிறது இவாளுடைய சுழற்சி எப்படி இருக்குன்னு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் மெசராசிக்காரால் பொறுத்தளவுக்கு தொழில் பண்ணுறவளுக்கு சிறு சிறு சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் பயப்படப்படாது கடன் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும் அது நல்ல அனுபவத்தை கொடுக்கும் எதுலையுமே நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களில் போரச்ச கவனமாக போறது நல்லது ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிய நம்ம ராகு பயிற்சியுடைய பலாபலன்களை இப்போ இருக்கோம் இருந்தாலும் இந்த ஸ்தான பலமானது சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால ஒன்பது கிரகத்தில் இந்த ஒன்றரை வருஷ சுழற்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் எப்படிலாம் நமக்கு இந்த அமைப்பை பகவான் தர்றார் நல்ல அனுபவத்தை கொடுக்குறாரு விடாமுயற்சி அதெல்லாம் நமக்கு பெரிய கிரெடிட் நினைவாற்றல்ல நம்ம கவனமாக இருக்கணும் யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும் ஒதுங்கி போக பழகணும் இப்படியாக கிரகத்தின் சுழற்சி சற்று பின்னடைவா இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஓரு சதவீதம் மட்டுமே நட்பலன்களை ராகுகேது பயிற்சியானது மேசராசிக்காரளுக்கு தர்றது பகவான் எம்பெருமான் கொடுக்கிறார் நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஓரு சதவீதம் மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் ஒன்றும் நான்கும் ஐந்தும் ஆறும் ஓம் நமோ நாராயணாய